ஹாய் காய்ஸ், நான் தான் அஸ்வின். நம்ம இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎஸ்எஃப் கம்பெனியில லிவோசின் அப்படின்ற ப்ராடக்டை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பார்க்க போறோம். புதுசா நம்ம சேனலுக்கு யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிஏஎஸ்எஃப் கம்பெனியில் வரக்கூடிய லிவோசின், இது வந்து பிளான் க்ரோத் ரெகுலேட்டர். இது என்ன மூலக்கூறில் தயார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குளோர் மெபிக்விட் குளோரைடு 50% எஸ்எல் மூலக்கூறில் வந்து இதை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மருந்தோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாவரம் வந்து அதிகமாக வளர்ந்துருச்சுன்னா அது ஈல்டு வந்து ரொம்ப கம்மியாயிடும். செடி வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஆனால் எனக்கு ஈல்டே வரலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா செடி வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்தி பூக்களை வந்து அதிகப்படுத்தும். அதுதான் இதோட வேலை. இந்த லிவோசின் என்னென்ன பேக்கேஜில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 ml, 250 ml, 500 ml, 1 L வரைக்கும் இந்த பேக்கேஜில் வந்து வருது. இதை எது எதுக்கு பயன்படுத்தலான்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பருத்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரி, உருளைக்கிழங்கு, திராட்சை, இந்த மூணுத்துக்கும் வந்து பயன்படுத்தலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து செடி வந்து ரொம்ப வளர்ந்துருச்சு ஆனால் ஈல்டே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இதை எல்லா பயிருக்குமே வந்து பயன்படுத்தலாம். முக்கியமாக மல்லியில் பார்த்தீங்கன்னா செடி வந்து தகை வந்து நிறைய வந்துடும் ஆனால் அரும்பு கட்டுறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இந்த லிவோசினை யூஸ் பண்ணோன்னா அந்த செடியோட வளர்ச்சியை கட்டுப்படுத்தி அரும்புகளை அதிகப்படுத்துறதுல ஒரு நல்ல மருந்துன்னு தான் சொல்லணும். இதை வந்து நம்ம என்னென்ன செடி எல்லாத்துக்குமே வந்து பயன்படுத்தலாம் ஆனால் செடி வந்து ஓவராக வளருது ஆனால் ஈல்டே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்தலாம். இது எல்லாமே வந்து தழைகளை கட்டுப்படுத்தி அதோட பூக்களை வந்து அதிகப்படுத்துறது தான் இதோட வேலை. இந்த லிவோசின் 1 L தண்ணிக்கு எவ்வளோ பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, 1.5 ml 2 ml வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். மல்லியில் பார்த்திங்கன்னா 2 ml வரைக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதிகமாக வந்து இதை வந்து மல்லியில் பயன்படுத்துவாங்க, ஏன்னா மல்லியில் வந்து தகை அதிகமாக வந்துடும் ஆனால் ஈல்டே இருக்காது, அரும்பு அங்கங்கே தான் பிடிச்சிருக்கும். அப்படின்ற பட்சத்தில் நம்ம இதை 1 L 2 ml வரைக்கும் பயன்படுத்தும் போது செடியை வளர விடாமல் வந்து அரும்பு கட்ட வைக்கிறதுல ஒரு நல்ல மருந்துன்னு தான் சொல்லணும். இதை வந்து நம்ம அதிகமாக கூட யூஸ் பண்ண வேண்டியதில்ல, மாதத்தில் 1 நாள் அந்த மாதிரி வந்து நம்ம பயன்படுத்தினாலே போதும். தொடர்ச்சியாக பயன்படுத்த வேண்டியதில்ல. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கம்பல்சரி நல்ல ரிசல்ட் இருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். See you, bye.